திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் ஐயநாதன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அதற்கடுத்துதான் பார்த்தா சவுக்கு சங்கருடைய அந்த விவகாரம், அவங்களுக்கும் பார்த்தா இப்போ கவர்மெண்டே அந்த வழக்கு தமிழக அரசே பார்த்தோம் வேணா அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அவர் மேலே போட்டிருந்த குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறத அவர் திருப்பி வந்த உடனே வழக்கமான பாணியில் அவரோட செயலே எப்பவுமே அவருக்கானதில் சொல்லியிருக்க தாக்கி தான் கொஞ்சம் வந்து பேசியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அவர் குறிப்பாக அதிகாரிகளை ரொம்பவுமே இது பண்ணி பேசுறாரு. அவருடைய பிராண்ட் ஆஃப் தொழில் செய்யறதுன்றது வந்துட்டு ஜேர்னலிசம் கிடையாது. அதனால நான் அதை பற்றி ஒன்றும் கருத்து சொல்ல, அது அவர் எதனா செஞ்சுட்டு போட்டால் அது அவருடைய உரிமை, அதற்கான விளைவு எதையும் அவர் சந்திச்சுக்கிட்டார். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர் மேலே குண்டாஸ் எல்லாம் போடுறது எதுக்கு? நான் ஒருத்தரை சிறையிலேயே வைக்கக்கூடாதுன்ற வழக்க போடுங்க. அவர் ஒரு பொதுத்தளத்தில் இயங்கக்கூடியவர். அவர் வெளியில் போகக்கூடாது, வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. பாஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட சொல்கிறீங்களா செய்யுங்க. ஆனால் ஒருத்தர் தூக்கி உள்ளே வைக்கிறதுனுடைய அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு குற்றத்தை நிரூபிக்காமலே ஒருத்தருக்கு எப்படி தண்டனை கொடுப்பீங்கன்றதான் என்னோடய கேள்வி. நான் இந்த கேள்வி எந்த அடிப்படையில் கேட்குறேன்னா, 1991 91 96 சிலுவை ஜெயலலிதா இருந்தபோது வண்ண தொலைக்காட்சி பெட்டி வாங்கியதில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு 96 வந்துட்டதுக்கப்புறம் வழக்கு போட்டாங்க. ஜெயலலிதாவை கைது பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உடனே அப்போது எங்களுடைய ஜனதாதளில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அந்த ஜெகவீரபாண்டியன்கிட்ட சொல்லி அவங்களை கைது செய்யக்கூடாது, வழக்கு போட்டுக்கிட்டோம் கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொப்படார் வழியாக அதை வந்துட்டு கலைஞர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். மொப்படார் போய் சொன்னார், இது சரியாக இருக்குது, நல்லது இல்லை, அது அப்படியே ஒரு தொடராக சங்கிரி தொடராக வரும் அப்படின்னு நம்ம கலைஞர் கேட்கல. அவர் கைது பண்ணாங்க. 65 சிறையில் படுத்துருந்தோம் ஜெயலலிதா. பின்னாலும் அந்த வழக்கில் வந்துட்டு ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் விடுவிக்கப்பட்டாங்க. அப்போ ஜெயலலிதா கேட்ட கேள்வி என்ன, அப்போ நான் 65 இந்த வழக்கில் என்ன உள்ளே வச்சாங்களே அதுக்கு என்ன பதில்னு கேட்டாங்க நீதிமன்றத்தில். நான் அதனால தான் சொல்ல வரேன், அவ்வளோ பெரிய வழக்கிலேயே இந்த மாதிரி நடக்கும்போது இதெல்லாம் சாதாரண வழக்குகள், நீங்கள் ஏன் தூக்கி உள்ளே வைக்கிறீங்க? இப்போது சாட்டை துறைமுருகோட தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு போலீஸ் கேட்குது. நீதிபதி என்ன சொல்கிறாரு, அவர் கலைஞருக்கு எதிராக பேசுறது தானே, அதான் உங்ககிட்ட ரெக்கார்டிங் இருக்குது இல்லை, முடிஞ்சு போச்சு இல்லை, வேறு எதுவும் தேவையில்லைல்ல, அப்புறம் எதுவும் அவர் தூக்கி உள்ளே வைக்கணும், நான் அவர் ஜாமீனில் விடுறேன்னு விட்டுட்டேன். ஓகே, இதுதான் இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களுமே சொல்றாங்கன்னா, இவங்க கேள்வி கேட்டு ஒருத்தவங்கள ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி உள்ள வைக்கக்கூடிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிறது. எடப்பாடி பழனிசாமி பேசுறதெல்லாம் விட்டுருங்க, இவங்களையா தான் செய்வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய விடயங்களுக்கு பதில் கொடுங்க, வழக்கு போடுங்க, அது வேற விஷயம். தூக்கி உள்ள குண்டாஸ்ல வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? இல்லை, அது தனிநபருக்கு தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. தட் நெவர் அமௌண்ட்ஸ் டு குண்டாஸ் ஆக்ட். குண்டாஸ் அப்படின்றது இவங்க தடுப்பு காவலுக்காக இவங்களே பண்ணிக்கிட்ட சட்ட ஏற்பாடு. ஓகே, அது மிக தவறானது. அவதூறுனா வழக்குங்க, வழக்கில் நீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுங்க. நீதிமன்றம் விசாரிக்கிட்ட அவர் தடிச்சு தூக்கி உள்ள போட்டோம். அதை விட்டு ஏதாவது ஒரு பிரிட்டெக்ஸ்ட்ல தூக்கி அவர் உள்ளேயே வைக்கணும், உள்ளேயே வைக்கணும், உள்ளேயே வைக்கணும், இந்த மனநிலை ரொம்ப தவறானது. இதுல நீங்களுக்கும் உங்களுக்கும் மோடிக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, மோடி இதே தானே செய்கிறாரு. அப்புறம் நீங்கள் எப்படி வித்தியாசப்பட்டவனா ஆகுறீங்க? எனவே அது ஏற்படவே இல்லை. இந்த குண்டாஸ் அது ரவுடிக்கு போட்டாலும் சரி, யாருக்கு போட்டாலும் சரி, அது ஒரு வழிமுறையே கிடையாது. ஓகே, ஒரு குற்ற வழக்கு, அதை நிரூபிங்க, நீதிமன்றம் தண்டி கேட்டோம், அவர் உள்ள போட்டோம், அவ்வளோதான். இல்லை, ஆனால் அதே சமயம் சார், ஏன்னா ஒரு பத்திரிகையாளரும் போல உங்கள்ட்டையும் சொல்லி பேசுகிற போது நீங்கள் ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னா சொல்லுவீங்க, இல்லை அது நமக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு அதை நீங்கள் கடந்து போயிடுவீங்க. இன்னும் ஆதாரபூர்வமாக இருந்தால் தான் இல்லை இந்த மாதிரி சொல்லப்படுது, இந்த மாதிரி சில டீட்டெயிலை பேசுறீங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஜெயலலிதா அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி சமயத்தில் நடந்த அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அது ஆதாரத்தோடு சொல்கிறீங்க. ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் சில விஷயங்களை சில இஷ்யூஸை சொல்லும்போது குறிப்பிட்டு தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வர்றதுனால தானே அது ரொம்ப பெருசாகுது. அதுக்காக இல்லை, தனிநபர் நம்மளுக்கு பொருட்டே இல்லை. இப்போ எனக்கு மோடி வந்துட்டு யார் அப்படின்ற பொருட்டே கிடையாது. மோடி என்ன கொள்கை முடிவு எடுக்கிறாரு, என்ன செய்யறாரு, அவருடைய அரசு என்ன செய்யறா தான் எனக்கு முக்கியம். ஓகே, அவருடைய பர்சனல் விஷயம் நமக்கு தேவையில்லை. தேவையில்லை, தேவையில்லை. அவர் எப்படி வேணாலும் வாழட்டும், எப்படி வேணாலும் இது பண்ணிக்கிட்டு என்னன்னோ சொல்லுவாங்க, அவர் காலன் வளர்ச்சி சாப்பிட்றாரு, நானெல்லாம் பேசுறதே இல்லை, அதெல்லாம் பேசவே மாட்டேன். அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரு அதெல்லாம் பற்றி பேசவே மாட்டேன். நான் ஒரே ஒரு விஷயத்தில் கண்டிப்பேன், இவர் வந்துட்டு இந்த கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய இடம் அதான் நான் கண்டிப்பேன். கார்பரேட்டுகளுக்காக இவர்களுடைய கொள்கை முடிவு, இந்த நாட்டினுடைய வளங்களை நலன்களை அவர்களுக்காக தாரை வார்ப்பது, இதைத்தான் நான் கண்டிக்கிறேன். ஸோ அதை எதிர்த்து பேசலாம். தனிநபர் எனக்கு புரட்டே கிடையாது. எனக்கு என்னங்க தனிநபரை பற்றி, அவங்களுக்கு 1000 தே ஆர் மல்டி ஃபேசட்டடு. நம்மளுக்கு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராவணனுக்கு மட்டும்தான் 10 தலைன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்துட்டு 30-40 தலையுடைய அரசியல்வாதிகள் கார்பரேட்டுகள்லாம் இருக்கிறாங்க. இப்படி பார்த்தா நல்லவனா தெரியுவான், இப்படி பார்த்தா கொடூரமனா இருப்பான். இந்த அரசு, தமிழக அரசு தொடர்ந்து வரக்கூடிய இந்த அரசுகள்
ஜெயலலிதா கலைஞர் மூலமா இன்னைக்கு ஸ்டாலின் நடிக்கக்கூடிய அரசுகள் எப்படிப்பட்ட மதுவை தமிழ்நாட்டை வித்துக்கிட்டு இருக்குது. குடிச்சாலும் செத்து போயிடுவான், ஆனா வேற அதிகம் அது என்னெல்லாம் நடக்குது. அப்ப என்ன அர்த்தம் அது? இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. அதனால இதுல வந்துட்டு நம்ம தனி மனித தாக்குதல் நடத்தலாம் தேவையில்லை. அவங்க கொள்கை முடிவு என்ன, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதை பற்றி விமர்சிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்ல இதுவே பர்சனலா பண்ணதான் என் மேல வழக்கு போடு, ஆனா உள்ள வைக்கிற வேலை வேணாம். உள்ள வைக்காத இல்ல இல்ல, இதுதான் நான் கேட்கலாம்னு நினைச்சேன். ஒருவேளை அரசுக்கு எதிராக இல்ல அவங்க சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு இந்த மாதிரி சாராயத்துல இருக்கக்கூடிய அந்த ஊழலோ இல்ல ஆட்சியில ஏதாவது ஒரு குளறுபடி இருந்தா அதை வந்து கொஞ்சம் உள்ள வந்து அதை ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் இல்ல பொது தளத்துல இயங்குறவங்க மேல கொஞ்சம் ஆக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இப்ப வந்துட்டு அறப்புற இயக்கம் பண்ணுது, அவங்க மேல ஒன்னும் சிறையில் வைக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியலையா? அவங்க ஆதாரத்தை திரட்டுறாங்க, அதை பொது வெளியில கொண்டு வராங்க, நீதிமன்றத்தையும் கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு அந்த முறையை தான் கையாளணும்ன்ற நான் சும்மா கொஞ்சம் எனக்கு தெரியும் அவங்க அப்படிதான் இவங்க எப்படி வந்தாங்க இதெல்லாம் சொல்லலாமா? அப்ப அந்த தனிநபர் தாக்குதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கொடூரமானது, ரொம்ப தப்பா போயிடாது. ஏன்னா அது இன்னைக்கு அது ரொம்ப அதிகமா தளத்துல ஆமா அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பேசு பொருளாகவும் ஒரு ஊடகங்கள் இருக்கு. நம்ம நிறைய குறிப்பிட்டு சொன்ன பெரும்பாலான ஊடகங்கள் கரெக்டா இருக்காங்க, ஆனா ஒரு சில ஊடகங்கள் இருக்கப்போ இவங்க பின்னாடி இருந்த கதை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் பத்திரிகை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டா மாறி அரசு இருக்குது. அரசனுடைய வேலை என்னன்னா, நான் சொல்ல வரேன், இது ரொம்ப முக்கியமா பாருங்க, ஒருவருடைய பலவீனத்தின் மீது பலவீனத்தை வச்சு ஒருத்தரை வீழ்த்துறது, கேரக்டர் அசாசினேஷன், இதெல்லாம் இது வந்துட்டு அரசுல இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் இதை கவனமா செய்யறாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு இந்த இடம் வருது? அப்ப நீங்க தப்பானவங்க தான். அதனாலதான் நீங்க தப்ப சுட்டி காட்டுறவங்க தான் இந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு கொதிக்கிறீங்க, கும்பிடுறீங்க, கொந்தளிக்கிறீங்க. இல்லாட்டி இதெல்லாம் நடக்காது. உங்க மேல வந்துட்டு சோபு சங்கர் குற்றம் சாட்டுறாரு, வழக்கு போடுங்க, நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம், எவிடன்ஸை கொண்டு வர சொல்லுங்க. இல்லையா 3 மாசமும் 6 மாசமும் நீதிமன்றம் உள்ள வைக்க, அவரை அனுபவிச்சுட்டோம், முடிஞ்சு போச்சு. அவரை தூக்கி உள்ள வை முதல்ல அப்படின்னம்னா உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அதுவும் சொல்ல வர உங்களுக்கு மோடிக்கு என்ன வித்தியாசம்ன்றா, இடியை வச்சு அவர் அதான் செய்யறாரு, நீங்க உங்க பவருக்கு நீங்க செய்யறீங்க, அவ்வளவுதான். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, என்னோட ஆபீஸ் வந்து இன்னும் மோடி தான் இருக்கு, என்னோட வீடு வந்து சீல் வைக்க வச்சிருக்காங்க. அந்த ஆபீஸ்ல அந்த ஒரு ஊடகம் அப்படிங்கறத அவர் ஒரு தனி ஒரு ஊடகமா இருக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய உற்பத்தி அதுல இருக்கக்கூடிய ஊழியர்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறப்போ இது ஒட்டு மொத்தமா டேர்ன் அப் இது எல்லாமே மாறுதா? அதுக்கு தான் இது கேட்கறேன். அங்க பிஜேபி பண்றதான் இங்க இவங்களும் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆமா, ஓகே, வலிமையான ஆமா, அதான் தப்புன்றான். நான் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே அவன் இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு இவங்கன்னு இல்லை எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு சரி, ஜெயலலிதாவுக்கு நான் சொன்னேன், முதல்ல இந்த வன்மம் அப்படின்றது அரசியலுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோமா, நீங்க நல்லா கவனிங்க. நான் கடுமையா கலைஞரை விமர்சிச்சிருக்கிறேன், கடுமையா விமர்சிச்சிருக்கிறேன் கலைஞர் ஈழ பிரச்சனையில. ஆனா நான் கலைஞர் தொலைக்காட்சியை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஒன்னு அவர் ஒன்று கீழே உட்காந்துட்டு போறேன், நான் மேல போய் பேசிட்டு வருவேன் கலைஞரை பத்தி தான். அவங்களும் கேள்வியை கேட்பாங்க, நானும் பதில் சொல்லிட்டு தான் வர்றேன். ஏன்னா அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, அவருக்கு தெரியும் தான் எங்க இருக்கிறேன், இவர் எங்க பேசுறாங்கன்றது தெரியும், மக்கள் தான் முடிவு செய்ய போறாங்கன்றது அவருக்கு தெரியும், அவ்வளவுதான். ஸோ குறி வச்சு ஒருத்தர் தூக்கி உள்ள வைக்கிறது என்ன இருக்கு? வெளியில வந்துட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த வன்மை எனக்குள்ள ஒரு கோபம் ஆயிடும், நான் அதை வெளிப்படுத்துவேன். தேவையற்றதாச்சு அது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சவுகு சங்கர், உங்களுக்கு பல விடயங்கள் தெரியுமா, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு அனாலிட்டிக்கலா நீங்க போங்க. இப்போ ஆனந்த் சீனிவாசன் சொன்னாரு, எப்படியாப்பட்ட நபர், என்னை விட வயதுல குறைஞ்சவர், ஆனா ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் எப்படி விஷயங்களை எடுத்து வைக்கிறாருன்றத பாருங்க. எந்த தனி மனித தாக்குதலுமே இல்லாம, அதே மாதிரி அந்த ஜெயராம் நம்ம ஒரு அறப்புரி, எந்த ஒரு தனி மனித தாக்குதல் இல்லாம எவ்வளவு ஆழமா விடயங்கள் எடுத்து வைக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகள் உங்களால இருக்க முடியாது, அதான் முக்கியம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறப்போ, இது கலைஞர் இருக்கப்போ என்னைக்கு அவரை சுத்தி நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, சமகாலத்தில் நீங்க அவர் கூடவே நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க ஒரு பத்திரிகையாளரா, அவர் இந்த இஷ்யூலாம் இருக்கிறப்ப அதெல்லாம் எப்படி சார் கையாள்வாங்க? ஏன்னா அன்னைக்கு இருந்தப்பெல்லாம் அதை எப்படி அதை கையாண்டிருக்காரு? கலைஞர் மாதிரி எல்லாம் கையாண்டதுக்கு இன்னொரு மனிதனே கிடையாதுங்க. ஏன்னா அவர் பத்திரிகை ரொம்ப சுமூகமான ஒரு நட்பு இருந்துச்சு. எல்லாம் 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 கூட்டணி முறிச்சுக்கிடுவாரு, தமிழ்நாட்டுக்கு எல்லாம் கூட்டணி முறி பண்ணுவாரு, பாண்டிச்சேரிக்கு அது கிடையாதும்பாரு, என்னென்னவோ பல்டி அடிப்பாரு. அதாவது நான் கூட சொல்லுவேன், குரங்கு கெடுவியாச்சுனாலும் பல்டி அடிக்க மறக்காது அப்படின்னு. அந்த மாதிரி
கலைஞரை வந்துட்டு நீங்க எப்படி நீங்க மடக்க முடியாது அப்படின்னு பண்ணிட்டு அவரு அவர் கையாளக்கூடிய அளவிற்கு அவருக்கு திறன் உண்டு. அவருக்கு வந்துட்டு இன்னொருத்தன் பேசுறதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தை அவர் புரிஞ்சுக்குவார். ஓகே, பயப்பட மாட்டார், பயப்பட மாட்டார். தன்னை ஒருத்தவங்க ஏத்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கைது நடவடிக்கையும் இருக்காது அந்த பத்திரிகையில. இல்ல, சிலதெல்லாம் பண்ணிருக்கிறாரு, இல்லன்னு சொல்ல முடியாது, பண்ணிருக்காரு. ஆனா ரொம்ப அவர் ரொம்ப பழிவாங்கிற நோக்கெல்லாம் அவருக்கு இருக்காது. ஏ, அவனை நம்ம சைடு இழுத்துட்டு வர முடியுமான்னு பாப்பாரு. ஓகே, ஆமா, எப்படி எப்படி தெரிய நம்ம தெருவு கொண்டு வாண்டாரு ஆள். அவர் அவரளவுக்கான ஒரு அரசியல்வாதியை யாரையும் எதிர்பார்க்க முடியாது. ஜெயலலிதாலாம் கோவப்படுவாங்க. அப்புறம் பின்னால அவங்களும் அந்த மாதிரி சீசன் ஆகிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க தனி மனித தாக்குதலுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அது எண்ட்லெஸ், அது அது கொடூரமான ஒரு நிலைக்கு போயிட்டு முடியும். எனவே அது வேண்டான்றேன். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஊழலை நீ வெளிக்கொண்டுருவோம். இவன் நான் பேசலையா, நான் அப்படியே நீங்க திட்டம் போட்டு தின்னுட்டீங்க அப்படின்னு ஜெயலலிதா பார்த்து சொன்னேன். ஆமா, அந்த அண்ணாதிமுக எம்எல்ஏ உட்காந்துட்டு இருக்கிறான், சிபிஐ எம்எல்ஏ எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படி சொன்னேன். திட்டம் போட்டீங்க, அறிவிச்சிங்க, அவ்வளோத்தையும் தின்னுட்டீங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, இதை விட என்ன சொல்ல முடியும் ஒரு ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு. அவங்க இது அந்த செய்தி அவங்களுக்கு போய் எந்த ஒரு ரியாக்ஷனும் உங்கள்கிட்ட இது பண்ண வரல. பிரைவேடைசேஷன் பண்ண போறாங்க பஸ் ரூட்டை. ரூட்டு பிரைவேடைசேஷன் பண்றதுக்கான அடிப்படை என்னன்னு கேட்டு நானும் சௌந்தரராஜன் ஒரு இன்டர்வியூ பண்ணி லாஸ்ட் எதுவுமே இல்லை, எதுக்கு நீ பிரைவேடைஸ் பண்ண போறேன்னாங்க. கைவிட்டாங்களா ஜெயலலிதா? ஓகே, இது யாரு சௌந்தரராஜன், இது யாரு ஐயநாதன் அப்படின்னு பாக்கலையா அவங்க? ஓகே, கைவிட்டாங்களே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் பத்திரிகையாளனா நீங்க செய்ய வேண்டிய வேலை. தனி மனித தாக்கு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, உங்க தங்கச்சி ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தா நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவ்வளவுதான் விஷயம். பத்து பேர்ல ஒருத்தரும் நூறு பேர்ல ஒருத்தரும் தப்பான வழியில போவாங்க, அப்படி ஒரு வழி இருந்ததுன்னா முன்னேறுவாங்க, அது வேற விஷயம். அது நம்மளுக்கு பொருட்டல்ல, ஆனால் அது செய்யாத மற்றவங்க தான் நம்மளுக்கு பொருட்டு. அவங்கள நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு தவறிட்டார். ஓகே சார், ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயங்களும் அது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அதை கேட்டேன். ஒன்று செந்தில் பாலாஜி, அடுத்து இந்த சௌக சங்கர் அப்படிங்கிறதான். ஸோ அவருமே சொல்லியிருக்காரு, நான் பழைய போர்ஸ் தான் திரும்பி இயங்குவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இயங்கட்டுங்க, தாராளமாக இயங்குங்க, ஆனால் ஒரு மறுபரிசீலனைக்கு உட்படுத்திங்க. நான் ரெண்டு பேருக்குமே சொல்லுவேன், செந்தில் பாலாஜிக்கும் சொல்லுவேன், சௌக சங்கருக்கும் சொல்லுவேன், மறுபரிசீலனைக்கு உட்படுத்திங்க. நீங்கள் நிறைய உங்களுக்குள்ளே யோசிச்சிருப்பீங்க, பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.